அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சத்தான டிபன் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இது நல்லா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். அவல் ஒரு கப் அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசி எடுத்துட்டேன். அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். முட்டை ஒரு மூணு, முட்டை இல்லைன்னா அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம். இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். குடைமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கேரட் துருவல், கொஞ்சம் முட்டைக்கோஸ். இந்த காயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இருக்கிறத எடுத்துக்கினா போதும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை. முட்டையை உடச்சி எடுத்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும். கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், வெங்காயம், அரை தரம் வதங்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டாம். முட்டைக்கோஸ், கருவேப்பிலை, லேசாக ஒரு பரட்டு பரட்டினா போதும். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டும் குடைமிளகாயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ வேணால் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை வந்து சேர்த்து கலந்துக்கலாம். மிளகு சீரகம் வறுக்காத பொடினா முன்னாடியே சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகு சீரக பொடி வந்து வறுத்து முணுக்கினது கடைசியில் சேர்த்துக்கிறேன். பரட்டி விட்டுறோம். வெங்காயம் வதக்குற நேரத்தில் ஊறிடும். இப்போ இதில் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இது தண்ணி அளவு சரியாக இருக்குது. மசிச்சு விட்டுக்கலாம். முட்டைக்கும் அவலுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். அடித்து வச்ச முட்டை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வதக்கின காய்கறியை சேர்த்துடலாம். கலவை நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். தோசைக்கல் வச்சு நல்லா காய விடணும். இப்போ சின்ன சின்னதாக வேணுங்கிற வடிவத்தில் இப்போ செஞ்சுக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் செவக்க வேக விட்டு எடுக்கணும். மூடி வச்சு மூடிக்கலாம். திருப்பி சேர்த்து வேக விடணும். எடுத்துடலாம். சுற்றி லேசாக தள்ளி விட்டாலே போதும், சேர்ந்துடும். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செய்யலாம். நன்றி.